ஐயா சந்தில டாப் பண்ணிட்டா நல்ல ஹைட்டா இருக்கு நல்ல கொடியாடுனே ஐயா கொடியாடுடா அப்படினா பல்லு எப்படி இங்கயா பல் சேர்ந்துட்டு பல் சேர்ந்துட்டு என்ன விலை சொல்றீங்கயா 35 சொல்லு எவ்வளவுனா ஃபைனலா ஓடுவீ 25 விடலாம் 25 னா விட்டுறலாம் அல்ல சாம டாப் கிடனா என்ன கலர் இங்கயா இது புளியம் போடு தானே அதெல்லாம் நல்ல டாப் கிடா ரெண்டு கிடா வாங்கிட்டு போறீங்க ஜம்முன் இருக்கு ரெண்டு பல்லு எப்படி இங்கயா ஆர் ஆர் பல்லு போட்டுருக்கு என்ன பர்பஸ்க்கு வாங்கிட்டு போறீங்கயா என்ன பர்பஸ்க்கு வாங்கிட்டு போறீங்க இது கல்யாண ஃபங்க்ஷன் கல்யாண ஃபங்க்ஷன் வாங்கிட்டு போறீங்க சரிங்க இது உயிரோட எவ்வளவு இருக்கும் ரெண்டும் ரெண்டுமா 25 கிலோ இருக்கும் சரிங்க சரிங்க இந்த விலைக்கு காணுமா இப்படி கூடுதலா கம்மியா ₹500 கிடா கிடைக்கும் சரிங்க 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 விலை எப்படி ரெண்டும் ₹600 சரிங்க என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கிட்டு போறீங்க வளக்கிறதுக்கு வளக்குக்கு தான் எத்தனை மாசம் வளப்பிய 6 மாசம் வளப்பிய 6 மாசம் என்னென்ன இறை குடிப்பிய வாழையில புல்லு வீட்டுல கட்டி போட்டு தான் வளப்பிய என்ன வளப்புக்கா இல்ல கோயிலுக்கா வாங்கிட்டு போறீங்க என்ன வேலை சொன்னாங்க முப்பதாயிரம் போறீங்க உயிரிட எவ்வளவு இருக்குங்கயா 35 கிலோ இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் சரிங்க 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 ஃபங்க்ஷனுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க நல்ல சூப்பர் பொட்டுக்கடா பொட்டுக்கடா வாங்கினா வந்தீங்களா வந்தது சரிங்க நல்ல சூப்பரான கொடியாட்டு குட்டி வச்சிருக்கீங்க நல்ல நீல வளமா ஜம்முன் இருக்கு வேலையாட்டு மாதிரி எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்கயா எத்தனை மாசம் ரெண்டு மாசம் குட்டி புல்லு கடிக்கக்கூடிய குட்டி தான் அப்படித்தானே விலையில எப்படி சொல்லுங்க 9 ரூபா சொல்லுங்க ஃபைனல் எவ்வளவு விடுவீ 8.5 கொடுத்துடலாம் எவ்வளவு கேள்வி இருக்கு 8 ரூபா கேட்காங்க இந்த குட்டி வாங்கி வளர்த்தா ஜம்மு இருக்கணும் நல்ல கொடியாட்டு மாதிரி அருமையா இருக்கும் இது புளியம்பூர் கலர் அப்படித்தானே சரிங்க சந்தையில ரெண்டு கிட்ட ஜம்முன்னு தோற வாங்கிட்டு போறீங்க என்ன பர்பஸ் வாங்கிட்டு போறீங்க முதலாளி சொல்லுங்க விசேஷ வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க இது எத்தனை பல்லு பல் சேர்ந்துட்டு பல் சேர்ந்து இது என்ன வேலை இது என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க 21 ஃபர்ஸ்ட் என்ன விலை சொன்னவ என்ன விலை சொன்னவ 25 ரூபா சொன்னாங்க இந்த பொட்டு பொட்டா பொட்டு என்ன ரேட்டு பொட்டு என்ன ரேட்டு 17 ரூபா பல்லு எப்படி பல்லு ரெண்டு பல்லு பர்பஸ் ஃபங்க்ஷன் தான் வாங்கிட்டு போறீங்க எப்படி கிடா வாங்க நினைச்சு வந்தீங்க பெரிய கிடா தான் வாங்க நினைச்சு ஆனா உங்களுக்கு நினைச்ச மாதிரி கிடா அமைஞ்சிட்டா எத்தனை கிடா பாத்திருப்பீ ரெண்டு கிடா உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கிட்டு போறீங்க எந்த ஊர் போதுங்க என்ன ஃபங்க்ஷன் திருவண்ண பக்கம் வெள்ளூர் வெள்ளூர் சரிங்க சரிங்க நல்ல சூப்பர் கிடா ரெண்டும் சூப்பரான ஒரு கொடியாடு குட்டி வாங்கிட்டு போறீங்க ஜம்முன்றது பாக்க நல்ல புளியம்பூர் என்ன விலை சொன்னாங்க என்ன விலைன்னு முடிச்சுனே 5000 ரூபா சொன்னாங்க 4000 ரூபான்னு 4000 ரூபான்னு முடிச்சிருக்கீ சரி நல்ல புளியம் போறேன் புளி எதனால கொடியாடு ரொம்ப விரும்பி வாங்குறீங்க காரணம் வளரும் நினைச்சாட்டி விற்கலாம் நல்ல குளம் இருந்துங்களா இது எப்படி ஒன்னும் பிரச்சனை கிடையாது சரிங்கண்ணா சரி எத்தனை மாசம் வளர்ப்பியா ஒரு 7 மாசம் 7 மாசம் 7 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போவோம் 7 மாசம் கழிச்சு ஒரு 15 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு போவோம் சரி ஓகே கொடியாட வாங்கிட்டு போறீங்க என்ன பர்பஸ் வாங்கிட்டு போறீங்க எல்லாம் கருகி தான் எதனால கொடியாட விரும்பி வாங்குறீங்க என்ன காரணம் டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் எவ்வளவு விலைக்கு வாங்கிட்டு போறீங்க என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க
பக்ரீத் கணக்கு பண்ணி வளர்க்கிய எத்தனை மாசம் இருக்கு? நீ எவ்வளவு போவோம் பக்ரீத்தோட? பக்ரீத்தோட ஒரு 20 ரூபாய்க்கு போவோம். ஒரு குட்டி 20 ரூபாய்க்கு கொண்டு வந்துருவியா? என்னென்ன இறாலாம் கொடுப்பீங்க ஐயா? புல்லு மட்டும் தான். அரிசி அரிசி வேற, தவிடு புண்ணாக்கு எதுவும் கிடையாது? அதெல்லாம் கிடையாது. கைது அரிசி இது மட்டும் தான் வாங்கிட்டு போவீங்க, போடுவீங்க. சரிங்கண்ணா, என்ன குட்டி வாங்கன்னு சொல்லி வந்தீங்க? நாட்டுக்குட்டி வாங்கினா பொட்டு குட்டி வாங்கினா வந்தீங்களா? பொட்டு குட்டி வாங்கினா கணக்கு பண்ணி வந்தீங்க. எத்தனை மாசம் குட்டி வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க? ஆ சரி, பெரிய குட்டி கிடைக்கலையோ? இந்த குட்டி தான் கிடைச்சிருக்கு. வேலை எப்படின்னு இருக்கு இந்த வாரம்? சம்பளம் தான், சம்பளம் தான். பரவாயில்ல, நம்ம வளர்ப்புக்கு ஏத்தாலும் குட்டி ஏதோ எல்லாமே 3 மாசம் குட்டியா இருக்கும் அப்படின்னா எல்லாம் கிடாமறியா பொம்மரியாண்ணே எல்லாம் கலந்து இருக்குண்ணே. சராசரி என்ன வேலை சொல்லுதீங்கண்ணே? என்ன விலைக்கா போகும்? 10 ரூபாய்க்கு போன. என்னென்ன இறலாம் கொடுப்பீங்க வேகமா வளர்றதுக்கு? தவிடு தண்ணி வைக்க வேண்டியது. தவிடு தண்ணி வேற மேய்ச்சல் முறையா இல்ல சும்மா குட்டி கிடக்கு? 10-20 குட்டி கிடக்கு. செம்பிடி தான் வச்சிருக்கேன். செம்பிடி நல்ல லாபம் இருக்கா? கொடி ஆடுதான் லாபம். மொத்தமான நல்ல கருப்பாடு வாங்கிட்டு போறீங்க. என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? 7700. ஃபர்ஸ்ட் என்ன விலை சொன்னாவியா? 10,000 சொன்னாங்க, 7500 வாங்கிட்டு போறீங்க. சரிங்க சரிங்க சரிங்க. எத்தனை பல்லு அப்படி இருக்கு? பல் 4 பல் தான். 2 குட்டி போடுமா 3 குட்டி போடுமா? ஆடு 2 குட்டி போடும். சரிங்க சரிங்க. இந்த விலைக்கு காணுமா அந்த ஆடு? காணுண்ணே காணும். அது கடைக்கு வந்து 10 நாள்ல ஈனுங்க. ஓ, 10 நாள்ல ஈனும். முதல்ல எத்தனை மாசம் எடுப்பீங்க? முதல்ல வந்து நம்ம வீட்டு தானே எடுக்கலாம். என்னென்ன இறலாம் குடிக்கிய? நாட்டு செம்பரி வச்சிருக்கீங்க, கிடாமறியா போறீங்களா? கிடாமறினா எத்தனை நாள் குட்டியா இருக்குங்கய்யா? 35-40 நாள் குட்டி இருக்கு. என்ன விலை சொல்லுறீங்கய்யா? விலை இது 3 ரூபா. 3 ரூபா சொல்லி ஃபைனல் எவ்வளோ விடுவிய? கேட்கறத பொறுத்து. நீங்கள் எவ்வளோ விடுவிய உங்கள் கணிப்பு? கணிப்பு ஒரு 2700. 2700 கொடுத்துடலாம். சரிங்க சரிங்க. நல்ல மாதிரி சூப்பர் மாதிரி நல்ல நாட்டுக்குட்டி அப்படி தானே? சரிங்க. நல்ல ஒரு சூப்பர் வெள்ளாட்டம் கிட்ட வச்சுருக்கீங்க. காய் அடிச்சதா காய் அடிக்காதானே? காய் அடிக்காது. பல் போட்டதா பல் போடாததா? பல் போட்டது தான். சரிங்க. விலையில எப்படி சொல்லுறீங்கண்ணே? 12 ரூபா கொடுக்கலாம். எவ்வளோன்னு கேட்காங்க, கேள்வி எவ்வளோ இருக்குது? 10 ரூபாய்க்கு தான் கேட்காங்க. ரிட்டர்ன் கொண்டு போகிறீங்க கிடா? வேண்டாம், விலை இல்லைன்னு ரிட்டர்ன் கொண்டு போகிறீங்க. உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணே? 15 கிலோ உயிரிடை இருக்கும். சரிங்கண்ணே. சூப்பரான நெத்து சுட்டி கிடா ஒன்று வாங்கிட்டு போகிறீங்க. பல்லு எப்படிண்ணே? பல்லே போடலை. காய் அடிச்சா காய் அடிக்காது தான்? காய் அடிக்கலை. என்ன பர்பஸ்க்கு வாங்கிட்டு போகிறீங்கண்ணே? இது ஃபங்க்ஷனுக்கா இல்லை வளர்ப்புக்கா? ஃபங்க்ஷன் தான் வாங்கிட்டு போகிறீங்க. ஃபஸ்ட்டு என்ன விலை சொன்னால் என்ன முடிச்சிருக்கீங்க? ஃபஸ்ட்டு 12 ரூபான்னு முடிச்சிருக்கீங்க. உயிரிடை எவ்வளோன்னு இருக்கும்? உயிரிடை எவ்வளோ இருக்கும்? 14 கிலோ வரும். சரி ஓகே. என்ன ஜம்மு இருக்குண்ணா வளர்ப்புக்கு ஏற்ற அளவுக்கிட்ட அண்ணண்ணே? இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டியாக இருக்குண்ணே? அண்ணே 8 மாதம் குட்டியாக இருக்கும் அப்படிதானே? இல்லை நல்லா பொட்டு ஒரிஜினல் பொட்டு எடுத்துனானே? இல்லை விலை எப்படின்னு சொல்லுங்க. 10,000 விட்டுருக்கேன். ஒரிஜினல் பொட்டு என்னண்ணே? வேம்பூர் பொட்டு. வளப்பு கேத்தல ஜம்மு இருக்குண்ணே. ஒரிஜினல் பொட்டு எப்படி சொல்லுவீங்க? இந்த கலர் தான். சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா. கலர் தான் அந்த எப்பவுமே ஆந்திரா குட்டியா கொண்டு வரீங்க, ஜம்முன்னு நல்லா நாட்டுக்குட்டியா கொண்டு வரீங்க. இல்ல எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் பிரதர்? 9 மாசம் 10 மாசம் குட்டியா இருக்கும். விலையில எப்படி சொல்லுவீங்க பிரதர்? 14 ரூபா. உயிரிடனே எவ்வளவு குடிப்பீங்க? 350 ரூபா கிலோ கொடுத்துடலாண்ணே. ஃபைனல் எவ்வளோ விடுவியே? 14 ரூபா சொல்லி இவ்வளோ குறைச்சி கொடுக்கலாம். கொடுக்கலாம். ஒரு குட்டி எவ்வளோ உயிரிடை எவ்வளோ இருக்கும்? 30 கிலோ. சராசரி 30 கிலோ கண்டிப்பாக இருக்கும். 35 அப்படி இருக்கும். 25 இருக்கும். கண்டி இருக்கும். சரிங்க பிரதர். நாட்டுக்கடா வாங்கிட்டு போகிறீங்க, ஜம்முன் இருக்கு பார்க்க. எத்தனை பல்லு கிடாங்க ஐயா? ஐயா பல்லு பார்க்கலீங்களா? பல்ல காட்டுங்க பார்ப்போம். பல்ல பயங்கர சூட்டாக இருக்குண்ணா. நாட்டுக்கடானால கொஞ்சம் பல்லே போடலன்னா எல்லாம் குட்டி தான். சரிங்க சரிங்க சரிங்க. என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? 11,500. ஃபர்ஸ்ட் என்ன விலை சொன்னாவே? 15 ரூபா சொன்னாங்க. குறைச்சி வாங்கிட்டு போறீங்க. என்ன கணக்கு பண்ணி வந்தீங்க? குட்டி என்ன குட்டி வாங்கன்னு நினைச்சு வந்தீங்க? செம்பரியாடு தான். நாட்டுக்குட்டி வாங்கணும் பொட்டுக்குட்டி வாங்க நினைச்சு வந்தீங்க? நாடு தான் நினைச்சீங்க. என்ன பர்பஸ்க்கு வாங்கிட்டு போறீங்க? ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஒரு ஃபங்க்ஷன் வாங்கிட்டு போறீங்க. உயிரிடை எவ்வளவு இருக்குங்க? அது 15 கிலோ. 15 கிலோ மதிச்சிருக்கே. ஆனா இந்த விலைக்கு நம்மளுக்கு காணுமா நஷ்டமா? நஷ்டம் இல்ல. லாபமா எப்படி? எவ்வளவு லாபம் இருக்கும்? நஷ்டம் கிடையாது. நஷ்டம் கிடையாது. கரெக்டான விலை தான். சரிங்க சரிங்க.
குட்டி வச்சிருக்க கையில ஜம்முன்னு நல்லா கருப்பு கால் ஒரு வித்தியாசமா இருக்குண்ணே இது வந்து மூளையாட்டு குட்டினே மூளையாட்டு குட்டினாண்ணே காதே எப்படிதான் இருக்கும் காதே எப்படிதான் இருக்குண்ணே ஓகே 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 வளர்க்கறானே எல்லாருமே எப்படி வந்து சொல்லுவாங்க காது இல்ல காது இல்லம்மா அப்படிலாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது இதை வாங்கி வளர்த்தா எதுவுமே பால் இது வந்து வேலையா கூட சேர்ந்த மாதிரி சேர்ந்த மாதிரி ஆமா நல்ல மாதிரி நீட்டு பக்கம் வளரும் நீட்டு பக்கம் வளரும்ண்ணே எத்தனை நாள் குட்டியா இருக்கும்ண்ணே இதுனா ஒரு பத்து நாள் குட்டியா இருக்கும் பத்து நாள் குட்டியா இருக்கும் விலையில எப்படி சொல்லுதீனே விலை வந்து 1500 சொன்னேன் 1100 1200 கேட்கலாம் இருக்கு.